அயர்லாந்து அரசு கட்டிடத்தில் பாலஸ்தீன் கொடி, மின் விளக்குகளால் அலங்காரம், காசா மக்களுக்கு மரியாதை. அயர்லாந்து கார்க் நகரசபை கட்டிடம் பாலஸ்தீனிய கொடியின் வண்ணத்தில் ஒளி விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. காசா மக்களின் உயிரிழப்பை நினைவு கூறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய கவுன்சில் செய்தி தொடர்பாளர், ஐநா மன்றத்தில் பாலஸ்தீன் ஆதரவு தினம் அனுசரிக்கப்படுவதை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். நகரசபை கட்டிடத்தில் பாலஸ்தீன் கொடி ஏற்றப்படும் என்றும் தற்போது மின்னொளி விளக்குகளால் கட்டிடம் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அயர்லாந்தின் லிபரல் கன்சர்வேட்டிவ் கொள்கை கொண்ட ஃபைன்கேல் கட்சியின் தலைவரும் பிரதமருமான லியோ வரக்கர் இஸ்ரேலை ஆரம்பம் முதலே கடுமையாக கண்டித்து வருபவர். அண்மையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து தூதரை அழைத்து விளக்கம் கேட்டது இஸ்ரேல். இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து அயர்லாந்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முன்னதாக நகரசபை கூட்டத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் இஸ்ரேல் தூதரை நீக்க வேண்டும், அந்நாட்டு பொருட்களின் இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உறுப்பினர்களின் இருக்கைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.